பெப்பர்ஸ் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். வாழ்வு மலரட்டும் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க்கை பாதையில் செல்லும்போது ஒரு சில மாற்றுத்திறனாளிகளை நாம் பார்க்கிறோம். அவர்களை பார்க்கும்போது அனுதாபத்துடன் அவர்களை கடந்து செல்கிறோம். ஆனால் ஒரு சில மாற்றுத்திறனாளிகளை நாம் கூர்ந்து கவனித்தால் அவர்களிடம் அற்புதமான திறமைகள் புதைந்து கிடக்கின்றது. அப்படி திறமைகள் புதைந்து கிடக்கக்கூடிய இரண்டு நபர்களை பற்றி உங்களுக்கு சொல்லப்போகிறேன். அமெரிக்காவிலே ஒரு போட்டி நடந்தது. அந்த போட்டி கைதட்டும் போட்டி. அந்த கைதட்டும் போட்டி எதற்காக நடந்தது என்றால், நாம் தொடர்ந்து கைகளை தட்டி கொண்டிருந்தால் மன அழுத்தம் குறைகிறது, இரத்த அழுத்தம் சீராகிறது. கைகளை தொடர்ந்து தட்டுவதால் அது உடல் நலத்துக்கு சிறந்தது, நீண்ட நாள் உயிர் வாழ்வதற்கு அது சிறந்தது என்ற மருத்துவ ரீதியான உண்மையை இந்த உலகிற்கு சொல்வதற்கு கைதட்டும் போட்டி நடந்தது. ஏராளமான மக்கள் அமர்ந்து தங்கள் கைகளை தட்டி கொண்டே இருந்தார்கள். வெகு நேரமாக யார் கைகளை தட்டுகிறார்களோ அவர்களுக்கு பரிசளிக்கப்படும் என்று போட்டியில் அறிவிப்பு வெளியானது. நிறைய மக்கள் அமர்ந்து கைகளை தட்டி கொண்டே இருந்தார்கள். ஒரு சிலர் கைகளை தட்ட முடியாமல் போட்டியிலிருந்து விலகி சென்றார்கள். ஆனால் இரண்டு நபர்கள் மட்டும் அந்த போட்டியிலே தொடர்ந்து கைகளை தட்டி கொண்டே இருந்தார்கள். மேடையில் இருந்த அந்த நடுவர்கள் அந்த இரண்டு நபரையும் மேடை வருமாறு அழைத்தார்கள். மேடை வந்த அந்த இரண்டு பேரையும் பார்த்து அனைவருக்குமே ஆச்சரியம். ஒருவருக்கு வலது கை இல்லை, மற்றொருவருக்கு இடது கை இல்லை. வலது கை இல்லாத நபரும் இடது கை இல்லாத நபரும் தங்களிடம் இருக்கக்கூடிய ஒரு கையை வைத்து அந்த கைதட்டும் போட்டியிலே கலந்து கொண்டு இருவரும் இணைந்து கைகளை தட்டி தொடர்ந்து தட்டி கைதட்டும் போட்டியில் வெற்றி பெற்றார்கள். கைதட்டும் போட்டி நடைபெறுகிறது, நாம் ஏன் கலந்து கொள்ள வேண்டும்? நமக்கே கையில்லையே என்று நினைக்காமல் அந்த போட்டியை தனக்கு கிடைத்த ஒரு மிகச்சிறந்த வாய்ப்பாக பயன்படுத்தி அந்த வெற்றி பெற்ற இருவருமே தன்னம்பிக்கையின் அடையாளமாக திகழ்கிறார்கள். இவரை போன்றே ஒரு இளைஞர் இருந்தார். அந்த இளைஞர் என்னுடைய மாணவர் என்பதில் நான் பெருமிதம் கொள்கிறேன். கல்லூரி பேராசிரியராக முதல்வராக பணியாற்றிய போது ஒரு மாணவர் இருந்தார். பேராசிரியராக பல மாணவர்களை பார்த்திருக்கிறேன். ஆனால் ஒரு சில மாணவர்கள் தான் நம் மனதில் நீங்கா இடம்பெறுகிறார்கள். அந்த வரிசையில் இடம்பெற்றவர்தான் மாற்றுத்திறனாளி மாணவர் தான்சன். தான்சன் வறுமையான குடும்பத்தில் பிறந்தவர்தான். தாயின் அரவணைப்பிலும் அந்நண்பர்களின் ஆதரவாலும் கல்லூரி படிப்பை படிக்க வந்தார். அதுவும் பொறியியல் கல்லூரியில் கணிப்பொறி துறையில் சேர்ந்தார். தான்சன் அமைதியான மாணவர், சராசரியாக படிக்கக்கூடியவர், ஆசிரியர்கள் மீது மிகுந்த மரியாதை மிக்கவர். நான் பாடம் எடுத்து கொண்டிருந்தேன். தான்சன் வகுப்பறையில் அமர்ந்திருந்தார். தன்னுடைய தோள்பட்டையிலும் ஒட்டியிருக்கக்கூடிய அந்த சிறிய கைகளில் இணைத்து அது நடுவில் பேனாவை வைத்து அவர் குறிப்பெடுத்து கொள்வார். அந்த காட்சியை பார்க்கும்போது மாணவர்களுக்கு மட்டுமல்ல ஆசிரியருக்கே மிகப்பெரிய தன்னம்பிக்கையாக இருக்கும். கல்லூரியிலே ஒரு தன்னம்பிக்கை நிகழ்ச்சி நடந்தது. அந்த தன்னம்பிக்கை நிகழ்ச்சியில் மாணவர்கள் தங்கள் திறமையை வெளிப்படுத்தலாம் என்று அறிவிப்பு வெளியானது. தான்சன் என்னை அணுகினார். நான் சிறப்பாக ட்ரம்ஸ் வாசிப்பேன், எனக்கு அந்த நிகழ்ச்சியில் வாய்ப்பு தாருங்கள் சார் என்றார். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. எப்படி நீ ட்ரம்ஸ் வாசிப்பாய் என்று கேட்டேன். நான் அதற்கான பயிற்சியை எடுத்து கொண்டிருக்கிறேன், ஆனால் இதுவரை மேடை ஏறியதில்லை. எனக்கு மேடை கிடைக்கவில்லை. நீங்கள் மேடை ஏறுவதற்கு வாய்ப்பு தந்தால் நான் சிறப்பாக ட்ரம்ஸ் வாசித்து நான் என்னுடைய திறமையை வெளிப்படுத்துவேன் என்று சொன்னார். உடனே வாய்ப்பு அளித்தேன். தான்சன் மேடை ஏறினார். தன்னுடைய ட்ரம்ஸ் உபகரணங்களை தயார் செய்தார். மாணவர்கள் எல்லாம் அமைதியாக தான்சனை பார்த்து கொண்டிருந்தார்கள். தான்சன் தன் தோள்பட்டையில் இரண்டு குச்சிகளை கட்டி கொண்டார். கட்டி கொண்டு அந்த ட்ரம்ஸை தட்ட ஆரம்பித்தார். தான்சன் ட்ரம்ஸை தட்ட தட்ட மாணவர்கள் கைகளை தட்டி கொண்டே இருந்தார்கள். தான்சன் ட்ரம்ஸ் சத்தத்தை விட மாணவர்களின் கைதட்டல் சத்தம் அதிகமாக இருந்தது. தான்சன் சிறப்பாக ட்ரம்ஸ் வாசித்து அனைவரையாலும் பாராட்டு பெற்றார். அன்றைய தினம் கல்லூரி முழுவதும் தான்சன் பிரபலமானார். அதன் பிறகு தான்சன் என்னை சந்திக்க வந்தபோது அவரிடம் நான் சொன்னேன், நீ ட்ரம்ஸ் வாசித்தால் மட்டும் போதாது, எப்படி உன் கைகளை இழந்தாய், அதிலிருந்து தன்னம்பிக்கையுடன் மீண்டு எப்படி நீ ட்ரம்ஸ் வாசிக்க கற்றுக்கொண்டாய் என்பதை மாணவர்களுடன் நீ பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னேன்.
அப்படியே அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளை பகிர்ந்து கொண்டு மாணவர்களை தன்னம்பிக்கை ஏற்படுத்தினார். அதன் பிறகு ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு தான்சனுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தேன். அந்த தொலைக்காட்சியில் கலந்து கொண்டு அதன் மூலமாக மற்றொரு ஒரு பிரபல தொலைக்காட்சிகளை கலந்து கொண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு என்று நடந்த சாம்பியன்ஷிப் போட்டிகளை பங்கு பெற்று தான்சன் முதல் பரிசு பெற்றார். அந்த நிகழ்ச்சியின் மூலமாக அவருக்கு திரைப்படத்துறையிலே வாய்ப்பு வந்தது. திரைப்படங்களில் நடித்தார். இப்போது தான்சன் ஒரு மிகப்பெரிய ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் நிறுவனத்தை நடத்தி வருகிறார். பல கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு தான்சனுடைய நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன. தான்சன் கார் ஓட்டுகிறார், பைக் ஓட்டுகிறார். தான்சனை பார்க்கும்போது ஹங்கேரி நாட்டைச் சேர்ந்த துப்பாக்கி சுடும் வீரர் கரோலி தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறார். கரோலி தனது வலது கையை இழந்து விட்டார். இருந்தபோதும் இடது கையால் துப்பாக்கி சுடுவதற்கான பயிற்சி எடுத்துக்கொண்டு ஒலிம்பிக் போட்டியிலே பங்கு பெற்று தங்கப்பதக்கம் பெற்றார். வெக்கம், தயக்கம், அச்சம் போன்ற தாழ்வு மனப்பான்மையால் எந்த போட்டியிலும் கலந்து கொள்ளாமல் தங்களை திறமையை வெளிப்படுத்தாமல் எத்தனையோ மாணவர்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்கள் தயக்கங்களை தள்ளி வைத்துவிட்டு திறமையை வெளிப்படுத்த வேண்டும். உங்கள் வாழ்வும் மலர்ந்திட திறமையை வெளிப்படுத்துங்கள், செயல்பட துவங்குங்கள். வாழ்த்துக்கள்.